டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் பிரிவில் வட்டு எறிதல் ஹாக்கியில் இந்தியா இன்று வெற்றி பெற்றது. பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் பி வி சிந்து தோல்வியடைந்தார். அரையிறுதி ஆட்டத்தில் 21-18 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் தாய் சூயிங் வெற்றி பெற்றார். நாளை நடைபெறவுள்ள வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பி வி சிந்து சீனாவின் ஹீபிங் யோவை எதிர்கொள்கிறார். மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் இந்திய வீராங்கனை கமல்பிரீத் கவுர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று பி பிரிவில் நடைபெற்ற தகுதிச் சுற்றில் அவர் 64 மீட்டர் தொலைவிற்கு வட்டு எறிந்து இரண்டாம் இடம் பிடித்தார். ஏ பிரிவில் நடைபெற்ற தகுதிச் சுற்றில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீராங்கனை சீமா புனியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். அவர் 60.57 மீட்டர் தொலைவிற்கு வட்டு எறிந்து ஆறாம் இடம் பிடித்தார். ஹாக்கியில் மகளிர் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. இதன் மூலம் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம் வாய்ப்பினை தக்கவைத்துக் கொண்டது. இந்த ஆட்டத்தில் 3 கோல்கள் அடித்த வந்தனா கட்டாரியா ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். பிரிட்டன் அயர்லாந்து அணிகளின் அடுத்த ஆட்டங்களின் முடிவுகளை பொறுத்து இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு அமைந்துள்ளது. குத்துச்சண்டை மகளிர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் பூஜாராணி தோல்வியடைந்தார். காலிறுதிச் சுற்றில் அவரை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவின் லியோகியாங் வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அமித் பங்கல் கொலம்பியா வீரர் மார்டினிஸ்டிடம் தோல்வியடைந்தார். நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர் 13வது இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். வில்வித்தை ஆடவர் பிரிவில் அட்டானுதாஸ் தோல்வியடைந்தார். காலிறுதிச் சுற்றில் 6-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜப்பான் வீரர் தாகுரு ஃபுருகாவை வெற்றி பெற்றார். துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் அஞ்சு முகுதில் தேஜஸ்வினி சாவந்த் ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தனா.